ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தி கேஸ் ஆஃப் தி மிஸ்ஸிங் கேட்டர்பில்லர். பொதுவாக சின்ன புழு மாதிரி இருக்கும், அந்த புழு மாதிரி இருக்கிறது கூட்டுப்புழு ஆகும், அதுக்கப்புறம் அது அழகான பட்டர்ஃப்ளை ஆகும். இல்லையே, பார்க்கலாமா என்னென்னு. சி, ஐ கேன் ப்ரூவ் தி கேட்டர்பில்லர் வாஸ் Here, it ate holes in these leaves. The caterpillar அப்படின்னா இந்த புழு மாதிரி இருக்கும், அது என்ன பண்ணும், அந்த இலைகளில் இருக்கிற ஓட்ட ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் இந்த ஏரியாலாம் சாப்பிடும். அடுத்தது, a good, the hard brown case is splitting open, something is coming out. அந்த புழு கூட்டுப்புழு ஆகும், அது ரொம்ப நாள் அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கும், அப்புறம் அதுவே வெளியில் அப்படியே இந்த மாதிரி கூட்டுப்புழுலேருந்து அப்படியே வெடித்து வெளியில் தானே கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்து எப்படியா மாறுது பார்த்தீங்களா, இந்த கூட்டுப்புழுலேருந்து அது பட்டர்ஃப்ளையாக மாறிடுது. லுக் அட் தட், தட் இஸ் தி ஆன்சர் டு யுவர் மிஸ்டரி. மிஸ்டரினா ஒரு என்ன சொல்கிறது, தந்திரமானது, ஒரு மறைத்த ஒரு விஷயம், சரிங்களா, என்ன அப்படிங்கிறதே தெரியாத புரியாத புதிர் அப்படின்னு அர்த்தம். ஷெர்லாக் சொல்கிறோம். கேட்டர்பில்லர் சேஞ்சஸ் இன்டூ எ கிரிசாலிஸ், அதாவது இந்த புழு வந்து கேட்டர்பில்லர்னா புழு, அது வந்து கூட்டுப்புழு ஆகுது, கிரிசாலிஸ்னால் கூட்டுப்புழு ஆகுது. எ கிரிசாலிஸ் டேர்ன்ஸ் இன்டூ எ பட்டர்ஃப்ளை, இந்த கூட்டுப்புழு வந்துட்டு அப்படியே அதை வெடித்து அதிலிருந்து கிழிச்சிக்கிட்டு பட்டர்ஃப்ளையாக மாறுது. அடுத்தது, ஷெர்லாக் ஹெம்லாக் ஹாவ் சால்வ்டு அனதர் கேஸ், ஸோ அவங்களுக்கு ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. இல்லையா, புரிஞ்சுதா? ஓகே, இது பாருங்கள், படித்து பாருங்கள், விளக்கியிருக்கேன்னு நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.